நேத்திக்கு ஒரு 2 மணி நேரம் சினிமாக்கு ஒரு 3 மணி நேரம் அதிகபட்சம் போயிட்டு வந்திருப்போமா, அதனால அதை அப்படியே அவுத்து வச்சு இன்னைக்கு போட்டுக்க வேண்டியதுதான். இன்னைக்கு குளிச்சுட்டுதான் பூஜா சொல்லு, குளிச்சுட்டு இத போட்டுக்க வேண்டியதுதான். இதனால தண்ணி செல வாஷிங் மிஷின் மட்டும் இல்ல, முக்கியமா தண்ணி, தண்ணி சோப்பு, அதுக்கப்புறம் நம்ம அதை போடுறது எடுக்கிறது காய போடுறது நேரம் எவ்வளவு மிச்சம் வருது. ஆனாலும் நீங்களும் என்ன பண்ணுங்க, எங்கன்னா ஒரு 2 ஹவர் போயிட்டு வரீங்கன்னா அந்த புடவையே 100 நாள் கட்டுங்க. கட்டிட்டு அதுக்கப்புறம் புடவ கூட நான் அப்படிதான் ஒரு 2 மணி நேரம் தான் கட்டி இருந்தேன்னா அதை எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் நான் கட்டிப்பேன். அப்படிதான் நீங்க குழப்பிக்காதீங்க. அப்புறம் நேத்திக்கு வந்து பெரிய நிறைய பேருக்கு டவுட், காலையில சமைக்கும் போது புடவையில இருந்தீங்க அப்புறம் சுடிதார்ல இருந்தீங்க, அது வந்து வேர்த்து விறுவிறுத்து இருப்போமா, அதனால அப்ப அந்த சமையல மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறமா குளிச்சுட்டு ரெடியாகி சூப்பரா மேக்கப் போட்டு வந்து அதுக்கப்புறமா எடுக்கிறது. ஒரு சில நாள் அந்த வேர்த்து விறுவிறுத்த புடவையிலேயும் வீடியோ பாத்திருப்பீங்க நிறைய பேரு. அதுக்கு ஒரு பிரியங்கா ரவின்னு ஒரு செல்லம் வந்து அழகா எல்லாருக்கும் போய் கமெண்ட்ல பதில் சொல்லியிருந்தாங்க, தேங்க்யூ செல்லம். அதுக்கப்புறம் வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பூஜை பண்ணிருக்குதுன்னு பாத்துலாம். வா இன்னைக்கு என்ன பூஜா குட்டி பண்ணிருக்குன்னு பாக்கலாம். நல்லா சுட சுட சோறு வடிச்சிட்டாங்க நேத்துக்கு, ஏக தடபுடல் இல்லையா. இன்னைக்கு சிம்பிள் தான், கத்திரிக்காய் கூட்டு கடலை பருப்பு போட்டு கூட்டு வச்சிருக்காங்க, கம்மியா இருக்கு. ரசம் ரசம் பண்ணிட்டாங்க, தக்காளி ரசம் இதுதான். ஏன்னா நேத்துக்கு சாப்பிட்டதே ரொம்ப ஹெவியா ஜீர்ணம் இல்லையா, போதும் இதோட நிப்பாட்டிக்கிட்டோம். அதுக்கப்புறம் அனைவருக்கும் எங்களோட மனமார்ந்த கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். என்ன கை வலிக்குது இந்த தாய் கிழவியோட வயிற்றுல கொட்டிக்கிறாப்பா, அதனாலதான் அவனுக்கு குழவி கொட்டிச்சு. என்னன்னா வாழைப்படுத்தி பாத்துட்டான், உண்மையாங்க. ஒரு புடவை வந்து ஒரு நாள் ஒரு 2 மணி நேரம் கட்டினா அடுத்த நாள் கட்டிப்பேன். ஏன்னா எனக்கு தெரியும் அதோட கஷ்டம் வலி வேதனை சொல்லு. வாஷிங் மிஷின் தானே அதுக்கும் வலிக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் வந்து வேற நம்ம வீட்டுல கிருஷ்ண ஜெயந்தி கிடையாது, கிருஷ்ண ஜெயந்தி கும்பிடுற அனைவருக்கும் எங்களோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள், வாழ்க வளத்துடன். அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் செல்லுங்களா, வாழ்க வளத்துடன். நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுங்க, வாட்ஸ்அப் ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, நான் டீடைல் சென்ட் பண்றேன். இப்ப எனக்கு என்ன திரும்ப வந்து நான் எதுக்கு இந்த ஃப்ரேம் வந்து எனக்கே தெரியல. பை பை, அம்மா உனக்கு பேச கத்து கொடுக்குறேன் தங்கம், பாத்துக்கோங்க. பை பை பை.